तमरेवन ना पल आंका कुमी कलिए मा ग्राम कड़पे वाली ओरिगामी कले ஓரி என்றால் மடிப்பு, காமி என்றால் காகிதம். ஓரிகாமி கலை ஜப்பான் நாட்டில் பிறந்தது. அங்கு எல்லா குழந்தைகளும் விருப்பத்துடன் இந்த கலையை கற்று பல்வேறு வடிவங்களை செய்கிறார்கள். அந்த வடிவங்களை நீங்களும் செய்ய நான் கற்றுக் கொடுக்க வந்துள்ளேன். இன்னைக்கு நான் செய்ய போகிறது சோஃபா செய்ய போகிறேன். இந்த மாதிரி கலர் பேப்பரில் தான் நம்ம சோஃபா செய்ய போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. கலர் பேப்பரை எடுத்துக்கிட்டு முதல்ல இது ஸ்கொயராக கட் பண்ணணும். அது பாருங்கள், இந்த மூளை விட்டத்தை இப்படி நேராக கொண்டு வரும்போது மூளை கூர்மையாயிடுது. பக்கவாட்டம் நேராக இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம் இதை சரியாக வச்சு மடித்து நீவி விட்டு கரெக்டாக நீவி விட்டு இந்த மீதி இருக்கிற பேப்பர் என்ன செய்யணும்? கட் பண்ணணும். பாருங்கள், அழகாக கட் பண்ணி இந்த பேப்பரை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. இதுலேயும் நாம் ஒரு உருவம் செய்யலாம். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுற பேப்பரில் உருவம் செஞ்சுட்டு அப்புறம் சோஃபா செய்ய போகலாமா? பாருங்கள், இந்த பேப்பர் எல்லோரும் வேஸ்ட் பேப்பராக கருதுவாங்க. நாம் வேஸ்ட் பேப்பர் சொல்லக்கூடாது. பாருங்கள், இதை கட் பண்ணதை அப்படியே நுனியில் கொஞ்சோன்னு கசக்கி விட்டு அப்படியே உருட்டிக்கிறோம். அப்படியே உருட்டிட்டு வந்தால் நமக்கு அழகான ஒரு கொடி கிடைக்கும். அந்த கொடி பார்த்துக்கோங்க, வந்துருச்சு என் கையில். கொடி பார்த்தீங்களா? கொடி. இப்போது சோஃபா செய்ய நம்ம தயாராகிட்டோம். மறுபடியும் பேப்பர் எடுத்துக்கிறோம். பேப்பரை ரெண்டாக மடிக்கிறோம். சரிபாதி மடிக்கிறோம். சரி, பாதி பேப்பரை மடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா ஓரினா மடிப்பு, காமினா காகிதம். இப்போ இந்த காகித மடிப்புக்களையே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு மடிப்போட ரெண்டாவது மடிப்பும் மடிக்கிறேன். அதிக மடிப்பு மடிக்காமல் குறைந்த மடிப்புலேயே நமக்கு உருவம் வந்துடணும், வடிவம் கிடைக்கணும். பிரித்து பார்த்தா நடுமையக்கோடு இருக்குது. இந்த நடுமையக்கோட்டுக்கு பக்கவாட்டத்தை கொண்டு வந்துடணும். நான் பக்கவாட்டத்தை கொண்டு வந்துட்டேன். நீங்களும் கொண்டு வந்துட்டீங்களா? வெரி குட், கரெக்டாக செஞ்சுருக்கிறீங்க. இப்போது இதோடைய ஃபார்முலா, ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும். இந்த பக்கமும் நான் மடிச்சுக்க போகிறேன். நீங்களும் மடிச்சுக்கிட்டீங்களா? நல்லா மடிச்சுக்கோங்க. நான் மடிச்சுக்கிட்டேன். இது மாதிரி மடித்து ஒரு பிறகு இதை பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இப்போ நான் செய்கிறம்ம நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ முதல் கோட் எடுத்துக்கிட்டு ஒரு செங்குத்து முக்கோணம் மடிக்கிறேன். இப்போ நீங்கள் மடிச்சிட்டிங்களா? நல்லா மடிங்க. வெரி குட், எல்லாம் நல்லா மடிச்சிருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும். மறுபக்கம் அதே மாதிரி மடிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் மடிச்சிட்டேன். இப்போ இதை போலவே இந்த பக்கமும் செய்யணும். இந்த பக்கம் மடிக்கிறீங்களா? மடிக்கிறேன், நானும் மடிக்கிறேன். பாருங்கள், நானும் மடிச்சிட்டேன், நீங்களும் மடிச்சுக்கோங்க. நல்லா மடித்து விட்டுட்டு பின்பக்கமும் மடித்து விட்டுட்டு மீண்டும் முன்பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ முன் கொண்டது எடுத்துட்டு இப்போ பாருங்க, நாம் செஞ்சதில் என்ன கிடைக்க போகுது பாருங்க. 1, 2, 3 ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டிட்டோம். எப்படி? தண்ணி இல்லாமல், கல் இல்லாமல், சிமெண்ட் இல்லாமல் வீடு கட்டிட்டோம். ஒரு வீடு இருந்தால் நமக்கு போதுமா? இன்னொரு வீடு வேணுமில்ல. ஒரு வீட்டில் நம்ம குடியிருந்துக்கலாம், இன்னொரு வீடு நம்ம வாடகை விட்டுடலாம், அதுக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம். ஐயா, இப்போ ரெண்டு வீடு வந்துடுச்சா? இப்போ எல்லாருமே ரெண்டு வீடு செஞ்சிட்டீங்க. சரி, வீடெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டோம். வீட்டிலேருந்து இன்னொரு சுவிட்ச் எடுத்தோம். பாருங்கள், வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள்,
நான் இப்போ செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பாருங்கள். வீட்டிலிருந்து நமக்கு தேவையான ஒரு பொருளை செய்யறதுக்கு இந்த வெள்ளையான பகுதியை மேலே தூக்குங்க. அழகாக மேலே தூக்கி விட்டு நல்லா நீவி விட்டுறோம். நல்லா நீவி விட்ட பிறகு இந்த பக்கவாட்டத்தை உள்ளே கொண்டு வரும். பக்கவாட்டத்தை உள்ளே கொண்டு வந்து நல்லா மடிச்சிட்டிங்கள, இதே மாதிரி இந்த பக்கம் மடிங்க. வெரி குட், சபாஸ், எல்லா குழந்தையும் நல்லா செஞ்சிட்டீங்க. ஆ, அப்படி தான். இப்போது எல்லாரும் செஞ்சிட்டிங்கள, இப்போது இந்த பொருளை எப்படி பிரிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் கவனிங்க. மேலே இருந்து நாம் பிரிச்சுட்டு வந்தோம்னா நம்ம கையில் ஒரு அழகான சோப்பா வந்துருச்சு. சோப்பாவில் அழுக்காகக்கூடாதுன்னு இந்த ஆண்டு ஒரு சின்ன துண்டு, இன்னொரு ஒரு சின்ன துண்டு போட்டு வச்சுக்கிறோம்ல. காட்டுங்க காட்டுங்க, எல்லோரும் வெரி குட், நல்லா சோப்பா செஞ்சிட்டீங்க, வெரி குட். வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். டாடா, பை பை.